சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவ்விடத்துல கோச்சுக்கூடாது. எவ்விடத்துல கோச்சுக்கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சாரம் மகன் ஜெயபால் எப்பவாச்சும் எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல ரெண்டு ஒண்ணு எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் குடிச்சாலியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றத விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறிய, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன், அவரத்துல கோச்சுக்கப்படாது, மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்ன பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன். உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்கப்படாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம்பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற, அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா? ஏயா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு, ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்தேன்னு சொல்றே? ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ, வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்ன, ஒன்னாவது செஞ்சிருக்கியா? இந்த பொண்ணு வேற வயசு வர மாதிரி இருக்கிறான், திடீர்னு உட்காந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய், என்னமோ அந்த பொண்ணு எனக்கு போறது மாதிரி இல்லடி பேசுற. எவனுக்கோ போறதுக்கு நான் ஏன் நகை நட்டு பண்ணி போடணும்? ஏய்யா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பாக்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த? இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே, ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மன்னனை ஊத்திட்டு செத்து போயிடுற. இதோட 100 தடவை சொல்லிட்டேன், ஒரு நாளாவது செத்தியாடி, உன்ன பத்தி எனக்கு தெரியாதாடி. என்ன பண்றது, மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. மானத்தை பத்தி நீ பேசாத, உனக்கு வீடுதானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி, அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவு இருக்கானே அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து, மண்டை போட்டான்னு வையே, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவில இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்களா? தேங்க்யூ. ஹேய், வணங்க. அது தெரியுதுரா, எதுக்கு பண்றீங்க? சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம், அங்க பாத்தீங்களா, அவர் தான் தலைவர். பேர் வள்ளுவர் தாசே, இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி, ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறான் அவனா? அது காவி கலர் இல்லீங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலரை நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற, ஓடுறா. டேய், அது ஏன் ஓடுறா? படு, அங்க போய் உட்கார். 14, 15, 12, 1 தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப குடுத்து வச்ச வரணும். எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்ல, அது நீ உங்கள்கிட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க, இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன், 10:30. என்ன இது, ரெண்டு வாட்சி பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனாவ எவ்வளவு போய் போக கொடுத்துட்டே? ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? பூ ஏண்டா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா, நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாருக்கு வர்றீங்க? அட பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறடா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி தபால், உன் வீட்டுக்கார இருக்கறா? ஓடிக்காரு, ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்துச்சு, நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே,
ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டாபிக் ஜாம்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. வந்ததுல குடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா? போட்டச்சு கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே குடுக்கறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே பாலோ பண்ற. 1.5 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா, நீங்க போங்க. நீ போடா. சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால் டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றங்க. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்ரா, இது என்னடா? அது கோலா எருமாட்டுக்கு சுண்ணாம படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாரட்டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் அடிக்க என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. மிட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்க நினைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னோம்? அவங்க கொடுத்தா தானே. நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டே. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான்யா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசுகிறேன். டேய், அங்க மிட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டி வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலையை கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கா? ஆமா, எத்தனை குழந்தைங்க? கேட்கக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? அவசரப்படாத, உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? 1, 3, 6, 2. பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் 100 வீட்டுக்கு பாப்போது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன் அப்படிதானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க. அம்மணி, என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவர் அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமா இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலையும் பாத்திருக்கேன், தென்னிந்தியாவிலையும் பாத்திருக்கேன், இந்த மாதிரி ரங்கோலிய பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கு கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்ப அத கொஞ்சம் கொட்டாங்க.
என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாம இருக்கதை பார்த்ததே இல்லடா. ஐயோ ஒண்ணுமே தெரியலையே. யோ சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யாரு வர்றது? டேய் ராஜகுமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாத போட்டுருக்கு, அம்மனி கோலம் போட்டுட்டு இருந்து டப்பாக்குள்ள விழுந்துட்டாங்க. ஐயோ டேய் நில்லா டேய், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்பதியில் அலையிற, உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுண்டா டேய். இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில் தான்டா. ஐயா ஐயா ராஜபுரம் ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்பிள்ள யாரை வெட்டணும்? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்கு சொன்னீங்க, அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா? தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி, நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருக்கேன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல, இவர் தான் சொன்னாரு. இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க, அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க ஐயா. மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகல அண்ணாதம்மா, பால்கார் கண்ணு பட்டு. தங்கச்சி கால செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கிருப்பு ஏமா நடந்து வந்த. ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ, உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாம. இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள பத்தாவதுக்கு, இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போற நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா கருத்துருவேன்.